கடவுளே, மீரா மனசு மாறணும்டா நான் அவகிட்ட அவ்வளவு கடுமையா பேசினேன். நீதான் இப்படியாவது அவன் மனசை மாத்தி அவளையே இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும். அப்பா உன்ன பொண்டாவே நினைக்கிறது இல்ல, ஆனா யுவா நீதான் அவனுக்கு எல்லாம் நினைக்கிறான். யுவாவுக்காக நீ உங்க அப்பாவை விட்டு கொடுக்கிறது எந்த விதத்திலயும் தப்பு இல்லம்மா. அப்பா அப்பான்னு 20 வருஷமா நீ அப்பா பாசத்துக்காக ஏங்கினதெல்லாம் போதும். அப்பா அப்பான்னு அப்பாவை பெருசா நினைச்சு நீ உன் வாழ்க்கையில இழந்ததெல்லாம் போதும். உங்க அப்பா வேண்டாங்கற முடிவுக்கு வந்துட்டு நீ யுவாவை ஏத்துக்க. சம்மதத்தை சொல்றதுக்காக நான் இங்க வரல. பிரீத்திய யுவா கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்க தான் நான் வந்திருக்கேன். தேவா, மீராவோட அம்மா ஃபோன் நம்பரை குடுறா. எதுக்குமா? நான் உங்ககிட்ட பேச வேண்டியிருக்குடா, ஃபோன் நம்பரை சொல்லு. வீட்டுக்கு வந்த மீரா கிட்டயே பேசி உங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இம்னாக்கா கிட்ட பேசி என்ன பண்ண போறீங்க? இத பாரு, சின்ன பசங்க கிட்ட பேச முடியாத விஷயத்தை பெரியவங்க கிட்ட பேசி புரிய வைக்க முடியும்டா. நான் பேசிக்கிறேன், நீ நம்பரை கொடு. இருமா, நானே டயல் பண்ணி தரேன். ரிங் போடு, நீங்க பேசுங்க. ஹலோ சமந்திமா, நான் யுவா அம்மா பேசுறேன். ஐயோ சாரிமா, எனக்கு நம்பர் தெரியாம போயிடுச்சு. நானே உங்ககிட்ட பேசணும் தான் இருந்தேன். யுவா உங்க வீட்லயே தங்கிட்டானா? யுவா இல்லாம வீடு வீடாவே இல்ல. அவர் யுவா யுவான்னு கேட்டுட்டே இருக்காரு. கொஞ்சம் யுவாவை அனுப்பிவேங்கம்மா. அவன் உங்க வீட்டுல இருந்தா என்ன, இங்க இருந்தா என்ன? அத விடுங்க, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் போன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. என் பையன் யுவாவும் உங்க பொண்ணும் லவ் பண்ணாங்க. நாமளும் அவங்க லவ்வை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டோம். ஆனா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி
அவங்க ரெண்டு பேரோட ஜாதக பொருத்தம் எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமாமா? மன பொருத்தம் இருந்துட்டா ஜாதகம் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. பிரீத்திக்கும் யுவாவுக்கும் பிடிச்சு போனதை தாண்டி உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு. இனிமே ஜாதகம் எல்லாம் பார்க்கணுமா? இல்லம்மா, நீங்க சொல்ற மாதிரி மன பொருத்தம் இருக்கும்போது ஜாதக பொருத்தம் பாக்குறது தேவையில்லைதான். இருந்தாலும் ஜாதகத்துல ஏதாவது குறைகள் இருக்குன்னு நமக்கு தெரிய வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரத்தை பண்ணி அதை சரி பண்ணிடலாம் பாருங்க. அப்பதானே அவங்க வாழ்க்கையில எந்த குறையும் இல்லாம சந்தோஷமா இருப்பாங்க. அதான் ஜாதகம் பாக்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மனுஷ வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். நாளைக்கு நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இல்லையாமா? இப்ப இருக்கிற மாதிரியே நாம எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? அதான் ஜாதகத்தை பார்த்து அதுல ஏதாவது தோஷம் இருந்துச்சுன்னா பரிகாரம் பண்ணி சரி பண்ணிடலாமே நினைச்சேன். என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதும் சரிதான். சரிம்மா, அப்போ நீங்க உங்க பொண்ணு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நமக்கு தெரிஞ்ச ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவரை நான் வீட்டுக்கு வர சொல்றேன். எங்க வீட்டுல வச்சே மாப்பிள்ள பொண்ணு ஜாதகத்தை ஜோசியர் கிட்ட கொடுத்து பொருத்தம் பாத்துடலாம். எங்களுக்கு தெரிஞ்ச பெரிய ஜோசியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கூட பாத்துடலாமே. இல்ல இல்ல, எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரும் ரொம்ப பெரிய ஜோசியர் தான். எங்க குடும்பத்துல சாதாரணமா அவர் சொல்றதுதான் கேட்போம். அவர் சொல்றது ரொம்ப சரியா இருக்குங்க. எங்க ஜோசியர்கிட்டயே பாக்கலாம். நீங்க கிளம்பி வந்துருங்கம்மா. சரிங்க சம்பந்தியம்மா, நாங்க வந்துடுறோம். சரி சரி, வாங்க வாங்க, நேர்ல பேசிக்கலாம். ஓகே. எதுக்குமா உங்கள ஜாதகம் பார்க்க வர சொன்ன? உனக்கும் பிரீத்திக்கும் ஜாதக பொருத்தத்துல ஏதாவது குறை இருக்குன்னு வச்சுக்கீங்க, அதை வச்சே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம்ல. அதுக்காக தாண்டா அவங்கள ஜாதகத்தோட வர சொல்லிருக்கேன். இத பாரு, மீராவால உனக்கும் பிரீத்திக்கும் நடக்க இருக்க கல்யாணத்தை நிறுத்தி காட்ட முடியல, ஆனா நான் நிறுத்தி காட்டுறேன்டா. ஜாதகத்தை வச்சு மீராவை என் மருமகளாக்கி காட்டுறேன் பாரு. சரி, அதையே யோசிச்சுட்டு இருக்காத, வந்து டிஃபன் சாப்பிடுவா. வா, தைரியமா இரு, அதான் நான் இருக்கேன்ல. பிரின்சஸ், உன் நிச்சயதார்த்தத்துக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ல தான் இருக்கணும். முகூர்த்த மணிக்கு இந்த ட்ரெஸ், முதல் நாள் ரிசப்ஷனுக்கு இந்த டிசைனர் வேர். அது போக சேஃப்டிக்கு நான் ரெண்டு மூணு ட்ரெஸ் பார்த்து வச்சிருக்கேன். என்னங்க? ஆ, யுவா அம்மா ஃபோன் பண்ணாங்க. யுவா என் வீட்டு வரன்னு கேட்டியா? யுவா இல்லாம எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவன உடனே கிளம்பி வர சொல்லு. சொல்லிட்டேங்க. அப்பதான் யுவா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க, அத சொல்லதான் உங்களை பார்க்க வந்தேன். என்ன சொன்னாங்க? யுவா பிரீத்தி கல்யாணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி அவங்க வீட்டுக்கு வர சொல்றாங்க. லவ் பண்ணி கல்யாணம் பண்றப்ப இந்த ஜாதகம் எல்லாம் பார்க்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. எம்மடா, அவங்க நம்பர் கொடுத்து நான் பேசுறேன். இல்லங்க, அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படும் போது நம்ம ஒன்னும் சொல்ல முடியாதுங்க, போய் தான் ஆகணும். பாரு, இந்த ஜாதகம்லாம் பெருசா நம்ம நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு எனக்கு ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணோம், நம்ம நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி யுவாவும் பிரீத்தியும் நல்லா தான் வாழ்வாங்க. நீ சம்மந்திமாகிட்ட இந்த ஜாதகம் எல்லாம் பார்க்க வேண்டாம்னு சொல்லு. ஒருவேளை உனக்கு சொல்றது தயக்க மாதிரிதா, நான் சொல்றேன். இல்லங்க, அவங்க விருப்பத்துக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். ஜாதகம் பாக்குறதுல என்ன தப்பு இருக்கு? எம்னா, நான் அதுக்கு சொல்லல. ஜாதகத்துல தோஷம் அது இது ஏதாவது சொல்லி தேவையில்லாம குழப்பாங்க, அது எல்லாருக்கும் சங்கடம் தானே. எல்லாருக்கும் பிடிச்சி போய் பொண்ணு இது மாப்பிள்ள இது நம்ம முடிவு பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நாமளே இதுக்கு சங்கடத்தை தேடிக்கணும். அவங்க சொல்றதோ நியாயம் தானேங்க. ஜாதகத்துல ஏதாவது குறை இருந்துச்சுன்னா அதுக்கு இப்பவே பரிகாரம் பண்றதுக்கு தான் ஜாதகத்தை பார்க்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, அவங்க நம்பிக்கைக்காவது ஜாதகம் பாத்துடலாம். என்ன யமுனா, நீ அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க சொன்ன நீ என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு புரிஞ்சுக்க யமுனா, அவங்க நல்லா இருக்கணும் நம்ம ஜாதக பார்க்க போய் அதுல ஏதாவது குறை சொல்லி இவங்க ரெண்டு பேர் மனசுல கஷ்டத்தை உண்டு படுத்த கூடாது. ஏங்க, பின்னாடி அவங்களுக்கு எதுவும் கஷ்டம் வந்துட கூடாதுன்னு தான் ஜாதகமே பார்க்க சொல்றாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லங்கிறதுக்காக சில சம்பிரதாயத்தை மாத்த முடியாதுங்க. யாரும் காதலிக்கும் போது நெருங்காலம் பார்த்து காதலிக்கிறது இல்ல,
ஆனா கல்யாணம் பண்ணும்போது நல்ல நாள் நேரம் இதெல்லாம் பார்த்து தானே பண்றோம். அண்ணா மாதிரிதான் அவங்களோட ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருந்துச்சுனா இப்பவே அதுக்கான பரிகாரத்தை பண்ணிட்டா அதுக்கு அப்புறம் அவங்க சந்தோஷமா வாழலாம். பரிகாரம் பண்ண தோஷமா போகலாம். ஆனா இப்படி ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னு இவங்க ரெண்டு பேர் மனசுல உருவான என்ன போகவே போகாது. காலாகாலத்துக்கு அது உறுத்திட்டே இருக்கும். இது தேவையா? எங்க வேண்டாம்மா. நீங்க இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. நாங்க ஜாதகம் பார்க்கிறது பரிகாரம் பண்றதெல்லாம் எங்க மன திருப்திக்கு தான். இது அவங்களுக்கு எந்த பாதிப்பும் தராதுங்க. இந்த கலாயத்து எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய பயம். நிச்சயமா வராதுங்கிறது ஊ நம்பிக்கை. இதுக்கு அப்புறம் நான் என்ன சொன்னா நீ கேட்க போறதில்ல. நீ இப்போவே சம்பந்தியமா பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்ட. உங்க ரெண்டு பேர் நடுவில் நான் வரல. இந்த ஜாதகம் பாக்குறத என்ன கூப்பிடாத. நீ போய் பாத்துட்டு வா. நான் மட்டும் போலங்க. அத்தை பிரீத்தி வாசுகி எல்லாரையும் கூட்டிட்டு தான் போறேன். அவங்களா இதுக்கு என்னங்க? வாசுகியால தான் இந்த கல்யாணமே நடக்க போகுது. வாசுகி மட்டும் பிரீத்தி யுவா லவ் கண்டுபிடிச்சு சொல்லலனா நமக்கு இந்த விஷயம் தெரியுமா? அது மட்டும் இல்லாம யுவா வீட்டை நம்ம யாரும் பார்த்ததே இல்ல. இப்ப ஜாதகம் பார்க்க கூட்டிட்டு போனா ஜாதகம் பார்த்த மாதிரி இருக்கும், யுவா வீட்டை பார்த்த மாதிரியும் இருக்கும். ஓ, குடும்பத்தோட மாப்பிள்ளை வீட பாக்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க. சரி சரி போயிட்டு வாங்க. சரி பிரீத்தி வா. ரொம்ப சந்தோஷம்மா. ஜோசியரே, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். தாராளமா கேளுங்க. உண்மையிலேயே பிரீத்தி ஜாதகத்துக்கும் யுவா ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கா? எந்த குறையுமே இல்லையா? அம்மா, நான் பணத்துக்காக ஜாதகம் பாக்குறவன் இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். நான் அந்த பொண்ணு ஜாதகத்தை பார்த்து பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னது அத்தனையும் உண்மைதான். உங்க பையன் யுவாவோட ஜாதகத்துக்கும் பிரீத்திங்கிற பொண்ணோட ஜாதகத்துக்கும் பத்து பொருத்தமோ அம்சமோ பொருந்தி இருக்கு. ரெண்டு பேருக்கும் சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணுவீங்க, அமோகமா இருப்பாங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல ஜோசியரே. இருந்தாலும் கல்யாண விஷயமாச்சே, அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமேனு கேட்டேன். அப்புறம் ஜோசியரே, சம்மதி அம்மா அவங்க மூத்த பொண்ணு மீராவோட ஜாதகத்தை கொடுத்து பார்க்க சொன்னாங்களே. ஆமா, விருச்சிக ராசி கேட்ட நட்சத்திரத்தை பொண்ணு. அந்த பொண்ணோட ஜாதகத்துக்கும் என் பையனோட ஜாதகத்துக்கும் பொருத்தம் எப்படி இருக்கும் ஜோசியரே? நீங்க உங்க பையனுக்கு பாத்துருக்கிறது அவங்களோட ரெண்டாவது பொண்ணு பிரீத்தி தானே? அப்புறம் எதுக்கு மூத்த பொண்ணோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு கேக்குறீங்க? இல்ல, தெரிஞ்சுக்கலாமே தான். அந்த பொண்ணோட ஜாதகத்தை பார்த்ததுல அவங்க குடும்பத்து ஆளுங்க கிட்ட சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கும் கல்யாண யோகம் வந்துருச்சு. அதே மாதிரி அந்த பொண்ணு எடுக்க போற தப்பான முடிவால அவங்க அப்பாவுக்கு ஆபத்து இருக்கு. இந்த சூழ்நிலையில நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன், அந்த பிரீத்திங்கிற பொண்ணோட ஜாதகத்தை விட உங்க பையனுக்கு மீராவோட ஜாதகம் ரொம்ப பொருத்தமா இருக்கு. ரெண்டு பேருக்கும் குரு மகள யோகம் இருக்கு. மாப்பிள்ளையோட ஜாதகம் மதுர வீர ஜாதகம்னா அந்த பொண்ணோட ஜாதகம் பொம்மியோட ஜாதகம். மதுர வீரனும் பொம்மியோ எந்த அளவுக்கு பொருத்தமான ஜோடியோ அந்த அளவுக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பாங்க. ஆனா அப்படி இருந்து என்ன பண்ண முடியும்? நேரங்கிறது ஒண்ணு இருக்குல்லம்மா, நேரத்தை மிஞ்சி யாரு என்ன பண்ண முடியும்? நீங்க தான் உங்க பையனுக்கு பிரீத்திய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசிட்டீங்களே, இனி என்ன பண்ண முடியும்? ஜவுளிக்கடையில புடவை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அது திருப்தி இல்லாம வேற புடவை எடுத்திருக்கலாமேனு புலம்புறது பொம்பளைங்களுக்கு வர்ற குழப்பம். பொம்பளைங்களுக்கு புடவை விஷயத்துல குழப்பம் வரலாம், ஆனா புள்ள விஷயத்துல குழப்பம் வரவே கூடாது. ஒரு முக்கியமான விஷயத்த முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மனச போட்டு குழப்பிக்க கூடாது. நீங்க உங்க பையனுக்கு பேசினபடி கல்யாணத்தை பண்ணுவீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் போயிட்டு வரேன். ஜாதக பொருத்தத்தை பார்த்து அதுல ஏதாவது குறை இருந்தா அதை சாக்கா வச்சு கல்யாணத்தை நிறுத்திடலான்னு பார்த்தா பிரீத்தி ஜாதகத்துல எந்த குறையுமே இல்ல, பத்து பொருத்தமும் பொருந்தி இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு இந்த ஜோசியரு. ச்சே, நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கே. மீராவை எப்படியாவது இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வரணும்னு பார்த்தா சோதனைக்கு மேல சோதனையா இருக்கே.
கடவுளே என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. பார்த்து சாதி, நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸுக்கு ரெகுலராக வரமாட்டேன். உங்களுக்கு ஏதாவது பேப்பர்ஸ்லையோ ப்ராஜெக்ட்லையோ இல்லை செக்கில் சைன் பண்ணுனா வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க, சைன் பண்ணிடுறேன். என்னாச்சு? நிம்மதியா இருக்கு. அப்படியே அதே ஜோசியர்கிட்ட கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்த நாளை பார்த்து குறிச்சி வாங்கியிருக்கலாமே. முகூர்த்தத்தை கேட்கலங்க, நிச்சயதார்த்தத்துக்கு நாள் கேட்டேன். வர 28ஆம் தேதி நாள் நல்லா இருக்கு, அன்னிக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டாரு. வெரி குட், பிரீத்தி நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்ணிடு. சாரி. என்னது, ரெண்டு ஜாதகம் இருக்கு? நடக்குது யமுனா, பிரீத்தி யுவா ஜாதகத்தை பார்க்க போறப்ப அவ ஜாதகத்தை எதுக்கு எடுத்துட்டு போன? எடுத்துட்டு போனதுல என்னங்க தப்பு? அவ ராசி பத்தி தான் எல்லாருக்கும் தெரியும்ல. இவளால பிரீத்தி கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா பிரீத்தி மனசு என்ன கஷ்டப்படும் தெரியல உனக்கு? நீங்க தான் மீரா ராசி இல்ல ராசி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மீரா ஜாதகத்தை எடுத்துட்டு போன ராசி தான் பிரீத்தி ஜாதகமோ யுவா ஜாதகமோ பொருந்தி இருக்கு. நிச்சயதார்த்தத்துக்கு தேதி பாக்குற அளவுக்கு இப்ப வந்திருக்கு. நீ என்னதான் சொன்னாலும் அவ ஜாதகத்தை எடுத்துட்டு போனதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ தப்பு பண்ணிருக்க, அவளை ஒதுக்கி வைன்னு சொல்லியும் நீ கேட்காம நடந்துட்டு இருக்க. மீராவை ஒதுக்கி வைக்க முடியாதுன்னு நான் தெளிவா சொல்லிருக்கேன். மீரா விஷயத்துல நீங்க தலையிட்டா பிரீத்தி கல்யாண விஷயத்துல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உங்ககிட்ட சொல்லிருக்கேன். மறுபடியும் நீங்க மீரா விஷயத்துல தலையிட்டு நான் ஒதுங்கி இருக்கிற மாதிரி பண்ணாதீங்க. நீ ஒதுங்க நினைச்சாலும் பிரீத்தி மேல இருக்கிற பாசம் உன்னை ஒதுங்க விடாது. அந்த ராசி கட்டளை சப்போர்ட் பண்ணி பேசி பிரீத்தி கல்யாணத்துல பிரச்சனை வர மாதிரி பண்ணிடாது.